வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா நடிகை நக்மா அவங்க திடீரென மரணமா கதறி அழுத ஜோதிகா வெளியான செய்தி அதிர்ச்சியில் திரு திரைந்து போன திரையுலகம் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் முழமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் வாழ்க்கையை மொத்தமாக இழந்த நக்மா நடிகர் என்ன ஆனார் தெரியுமா நடிகை நக்மா அவங்க பாத்தீங்கன்னா இருந்து போயிட்டதாக சோஷியல் மீடியாவில் ஒரு வதந்திகளை பரப்பிட்டு வராங்க அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக அவங்க ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமாவில் தொடர் வெற்றிகளால் உச்ச நடிகருடன் நடிக்க வாய்ப்பை தான் நடிகை நக் நக்மா அவங்க திடீரென மொத்த சினிமா கெரியரையும் இழந்ததற்கு காரணமே ஒரு தான் ஆனால் அந்த நடிகர் இன்னமும் சினிமாவில் இருக்கும் நிகழ்வு குறித்து தகவல் வெளியாகி இருக்கிறது மாடலிங்ல தன் கெரியரை தொடங்கியவங்க தான் நடிகை நக்மா அப்போ சங்கர் தான் தன்னுடைய காதலன் படத்துக்கு ஹீரோனியாக தேடிக்கொண்டிருந்தாங்க ஜென்டில்மேன் படத்தின் வெற்றிக்கு பிறகு முன்னணி நாயகியாக அந்த படத்துக்கு போட்டி போட்டாங்க ஆனால் சங்கர் புதுமுகத்தனை தேடிக்கொண்டே இருந்தாங்க இயக்குனர் சங்கர் அவர்கள் தன்னுடைய காதலன் திரைப்படத்திற்காக நடிகையே தேடிக்கிட்டே இருந்திருக்காரு அப்போ நிறைய பேர் நிறைய ஆடிஷனுக்காக வந்திருக்காங்க அந்த நேரத்தில் தான் நக்மாவின் தெலுங்கு படத்தின் சங்கர் பார்த்துவிட்டு விட்டு அவரை காதலனுக்கு ஓகே செய்து விடுகிறார் முதல் படமோ மிகப்பெரிய ஹிட் கொடுத்த அடுத்த ரஜினிகாந்தின் பாட்ஷா படத்தின் வாய்ப்பு கிடைத்தது அந்த படம் உலகளவில் ஹிட்டு நக்மாவின் கெரியர் எக்கச்சக்கமாக உயர்ந்தது தொடர்ந்து பல தமிழ் சினிமா மொழியில் நடிக்க தொடங்கினாங்க இருந்தும் தமிழ் படங்களுக்கு நக்மா அதிக முக்கியத்துவம் கொடுத்து நடித்தாங்க பெரிய நாயியாக இருந்தாலும் நக்மா பல வருடம் சினிமாவில் இல்லை இதற்கு காரணம் என்னென்று நிறைய பேர் சோசியல் மீடியாவில் தேவையில்லாமல் வதந்திகளை கிளப்பி விட்டுருந்தாங்க அதற்கு காரணம் கிட்டத்தட்ட கிசுகிசுவே என்பதுதான் அதிர்ச்சிகரமான செய்தி நக்மாவும் சரத்குமாரும் காதல் என்று தொடர் கிசுகிசலால் பரவியது அதற்கு சரத்குமார் மீடியாவின் மீது கோபத்தினை காட்டினார் இருந்தும் நக்மாவுக்கு ஈசி ஈசிஆரில் தனி வீடு வாங்கி கொடுத்திருப்பதாகவும் தனி குடித்தன சரத்குமாரும் நக்மாவும் தனியாக குடும்பம் நடத்துகிறாங்க ரகசிய திருமணம் ஆகிவிட்டது என தொடர்ந்து வதந்திகள்லாம் பரப்பிவிட்டாங்க இதங் இதற்கு சரத்குமாரின் புகழ் கொஞ்சம் கொஞ்சமாகவே அசரவே இல்லை ஆனால் நக்மாவின் கெரியர் சறுக்கியது கிட்டத்தட்ட காணாமல் போய்விடும் நிலைமைக்கு வந்தாங்க பின்பு மொத்தமாக சினிமாவிலிருந்து விலகி அரசியலுக்கு நுழைந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து நக்கும் நக்மா அவங்க எந்த திரைப்படங்களையும் நடிக்காமல் கடைசியாக அவங்க சிட்டிசன் திரைப்படத்தில் நடிச்சாங்க இந்த திரைப்படத்தில் இவங்க ஒரு அதிகாரியாக வரும் காட்சியானது சோசியல் மீடியாவில் மட்டுமல்லாமல் இப்போது வரைக்கும் அந்த திரைப்படம் நக்மாவுக்கே கொண்டாடிக்கிட்டு வராங்க இந்த நிலையில் இவங்க தொடர்ந்து எந்த மீடியாவிலும் வெளிக்காட்டாமல் இருப்பதால் சோசியல் மீடியாவில் இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நிறைய செய்தி விதந்திகளாக பரப்பி விட்டாங்க அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எப்போதுமே ஆக்டிவாக இருக்கும் நக்மா அவங்க என்னுடைய ரசிகர்களுக்கு அன்பான வேண்டுகோள் இதனை பற்றி இது மாதிரி தவறான செய்திகள் வருவதை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று அந்த பதிவில் போட்டிருக்காங்க அந்த செய்தி இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்